Hello viewers, welcome to Sindhu English Channel. So today's class we are going to see the biography of Geoffrey Chaucer. So one of the greatest English poets of the Middle Ages. So in the Middle Ages le vandu pathina romba popular ana poet appdin pathinga yaar appdin pathina Geoffrey Chaucer da. So avar ezhudhina Prologue to the Canterbury Tales. So idu da nama PGTRB syllabus la irukkakoodiya first topic, unit 1 la irukkakoodiya first topic. So nama Canterbury Tales vandu next videos la paakalam adukana introductions. So first we have to learn about the Chaucer yaaru, avarude period la enna enna nadandhathu, avarude famous works enna, avaru vandu mattravargal vandu pugundhu eppadi ella avaru pesnaanga appingiradha ellathiyum da nama indha videos la paakalam. So paakalam vaanga. First, a greatest English poet of the Middle Ages, the age of Chaucer, that is 1340 to 1400. Okay, so the year 1340 to 1400, and this one belongs to 14th century. So, sila per kanda century calculate pannadhula sila kuzhappangal erpadum, adhanal dhaan ippa 14th century appdin ezhudhiten. Endha noothrandai sendhavar? To which century Geoffrey belongs to அப்படினு சொல்லி क्वेश्चन கேட்டாங்கன்னா 14th century அப்படினு சொல்லுவோம். அடுத்ததா there are the historical works. அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்க அப்படினா வரலாற்று சம்பவங்கள்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மூணு சம்பவங்கள் அவரோட பீரியட்ல நடந்துருக்கு. சரிங்களா? அதுதான் என்னென்ன அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். First one பாத்தீங்கன்னா 100 years war. 100 years war, this war was fought between France and England. So France ku England ku pathinga appadina kittadatta seringla appa appa por nadandukite irundhuchu adu kittadatta pathinga 116 varanangal nadandirukum ovvoru varadamum onnu oru oru por engra maadhiri adu total ah enna solranga appdin pathinga appadina 1337 to 1453. So this is considered as a 100 year war appdin solranga. So appa avaroda period la nadandukudiya second enna pathinga appadina black death. So black death அப்படிங்கிறது 1348 to 49 disease, plague disease like corona pandemic. So இப்போ எப்படி கொரோனா ஒரு pandemic disease தொற்று நோய் மாதிரி உலகம் முழுத்த நிறைய மக்கள் இறந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பிளேக் நோயால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இப்போ இது ஒரு மாஸ் டெத், அதனால தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளேக் வாஸ் பை பிளாக் ராட், அதாவது எலி கடிக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு நோய், அதுதான் வந்து பிளேக் நோய். ஓகே, த லாஸ்ட் ஒன் பாருங்கன்னா பெசன்ஸ் ரிவோல்ட். ஸோ பெசன்ஸ் ரிவோல்ட் வாஸ் ஹேப்பன்ட் இன் த இயர் 1381. ஓகே, அதாவது ஸோ இப்போ இந்த பிளேக் நோய் வந்தது இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த பொருளாதார ரீதியாக நிறைய வீழ்ச்சி அடைந்தது. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கவங்க கூட எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டேக்ஸ் யார் மேலே இருந்தாங்க அப்படின்னா பெசன்ஸ். பெசன்ஸ் அப்படின்னா விவசாயிகள் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த விவசாயிகள் மேலே அதிகப்படியான வரி வந்து விதித்ததுனால அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லோரும் அந்த விவசாயிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ஸ் ரிவோல்ட். ஸோ இதை வந்து பெசன்ஸ் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வாட் டெய்லர்ஸ் ரெபல்யன், ஒரு சார் அதர் நேம் ஃபார் பிரசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஏன்னா வாட் டெய்லர் அப்படிங்கிறவர் தான் அதை முன்னின்று நடத்துவார். அதனால டெய்லர்ஸ் ரெபல்யன், டெய்லர்ஸ் ரெபல்யன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அவரோட பீரியடில் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்தது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ஸோ இல்லை யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ஸோ கிடையாது. ஹி லேர்ன்ட் த்ரூ நேச்சர், இயற்கையாக பாடல் எழுத கற்றுக்கிட்டாரு, இயற்கையிலேருந்து தான் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அண்ட் ஹிஸ் ஃபாதர் இஸ் எ ஜான் சாசர் வைன் மெர்ச்சன்ட். ஸோ அவனுடைய அப்பா வந்து என்ன வேலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வைன் மெர்ச்சன்ட். ஓகே, ஹிஸ் ஃபாதர் வாஸ் எ ஜான் சாசர் அண்ட் வைன் மெர்ச்சன்ட். லாங்குவேஜஸ் நோ, அதாவது லாங்குவேஜ் எந்த மொழியை அவர் பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ். ஸோ மிடில் இங்கிலீஷில் டயலக்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லேண்ட். ஸோ இட்ஸ் எ பாப்புலர் டயலக்ட் இந்த மிடில் இங்கிலீஷ், அதாவது ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்னு மூணு டைப்ஸஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் சார்ஜர் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ். டயலக்ட் அப்படின்னா அந்த வட்டார மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் அவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லேண்ட்.
Okay. And next, the works of Chaucer was classified into three periods. The works of Chaucer was classified into three periods. அதாவது அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சில் எழுதியிருப்பார், அடுத்ததான் வந்து இட்டாலியனில் எழுதியிருப்பாங்க, அப்புறம் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. ஸோ அவருடைய ஒர்க்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஞ்ச் பீரியட். ஸோ ஃப்ரெஞ்சில் என்னென்ன நூல்கள் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும், என்ன மாதிரியான கவிதைகள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டி லா ராசா. ஓகே, ரோமன் சீலா ராசா, இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் அவர் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் டச்சஸ். த புக் ஆஃப் டச்சஸ் இஸ் அன் எலிஜி. ஓகே, ஸோ எலிஜி, திஸ் வாஸ் அ ரைட் ஆன் த டெத் ஆஃப் வைஃப் ஆஃப் சார்சஸ் பேட்ரான் ஜான் காண்ட். ஓகே, ஜான் காண்ட். ஸோ இந்த ஜான் காண்ட் அவருடைய பேட்ரான் ஜான் காண்டுடைய மனைவிக்காக எழுதப்பட்ட பாடல். எலிஜி அப்படின்னா ஒப்பாரி பாடல்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ இறந்தவர்களுக்காக பாடக்கூடிய பாட்டு அந்த தான் இது. ஓகே, அண்ட் திஸ் வாஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓட்டோவா ரைமா. ஓட்டோவா ரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் எயிட் லைன்ஸ், எட்டு அடிகளை கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டோவா ரைமா அப்படின்னு சொல்கிறது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ ப்ரேயர் டு த வெர்ஜின் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் ஆல்சோ எ லாங் போயம். ஸோ ஃப்ரெஞ்ச் பீரியடில் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். செகண்ட் மூவிங் டு த இட்டாலியன் பீரியட். ஸோ இட்டாலியன் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஆஸ் ஹி வாஸ் அ டிப்ளமேட் ஹி மூவ்ஸ் டு இட்டாலியன். அதாவது சார்சருடைய கெரியர் பார்த்தீங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 17. ஸோ 17 வயசில் அவருக்கு வந்து என்ன வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பெல் பாய் பியூன் மாதிரி தான் ஒரு வேலை கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவர் என்ன பண்ணுவார்னா கவர்மெண்ட் சர்ச்சஸ்லாம் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ ஒரு டிப்ளமேட்டிக்காக அவர் டிப்ளமேட். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இட்டாலி போகிறாரு. அங்கே இட்டாலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொகாஷியோ பெட்ரா அண்ட் டேண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களுடைய பாடல்கள் அந்த கவிதைகள் எல்லாம் பார்த்து இவர் ரொம்ப ரசிக்கிறார், இன்ஃப்ளூயன்ஸ்டு அவருடைய பாடல்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பொகாஷியோ. ஸோ இ வாஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. கொஞ்சம் லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யார் அப்படின்னா டேண்ட், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளை ட்விஸ்ட் பண்ணி கூட பிஜிடிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்கலாம். ஜாசர் வந்து யாரை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பொகாஷியோ அண்ட் லீஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா டேண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் த ஃபர்ஸ்ட் இட்டாலியனில் அவர் ஃபர்ஸ்ட்டாக எழுதுனது பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ ட்ரீம் அலிகரி. எ ட்ரீம் அலிகரி, அலிகரி அப்படின்னாலே ஏற்கனவே சொன்னோம் அந்த கற்பனை பாடல்கள் தான், நிறைய வந்து கற்பனையான விஷயங்களை கொண்டு எழுதப்பட்டது. அண்ட் ஆல்சோ சட்டாயரிக்கல். சட்டாயரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, தமிழில் பார்த்தீங்கன்னா நையாண்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது யாராவது ஒருத்தங்களை திட்டுறனா டைரெக்டாக திட்டாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்லுது. இன்னும் சொல்லணும்னா தமிழில் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், புகழ்வதை போல் இகழ்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சட்டாயிருக்கல். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் ரிட்டன் இன் ஆக்டோ சிலபிக் கப்ளட். ஓகே, திஸ் வாஸ் ரிட்டன் இன் ஆக்டோ சிலபிக் கப்ளட். அண்ட் ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்டோடைய டிவைன் காமெடி இருக்கு இல்லையா. ஸோ டேண்ட் டிவைன் காமெடி அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணி அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரியான ஒரு கவிதை தான் வந்து பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். The Parliament of Fowls, this is a dream vision written in Rhyme Royal. Okay, so in the passage எப்படி இருக்கும் பார்த்தீங்க, he has taken directly from the Danes. So Dane-உடைய கவிதைகளை அப்படியே டைரக்டாக எடுத்து அவரும் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. Contains the passage that has taken directly from Dant. Okay, directly taken from Dant. So இதை வந்து எதை ரெசம்பிள் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா the marriage of Richard II. So marriage of ரிச்சர்ட் டூ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஆஃப் த போயம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிறிசேட். ட்ராய்லஸ் அண்ட் கிறிசேட், திஸ் இஸ் ஆல்சோ எ எபிக் போயம். ஸோ அண்ட் திஸ் இஸ் ரிட்டன் இன் த ரைம் ராயல். அண்ட் திஸ் லாங்கஸ்ட் போயம் கம்ப்ளீட் போயம். அதாவது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்சர் ஹாஸ் ரிட்டன் த்ரீ லாங் போயம்ஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிறிசேட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். த
The Legend of Good Woman. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்டர்பரி டெய்ல்ஸ். ஸோ மூணு போயம் வந்து அவர் லாங்கஸ்ட் போயமாக எழுதியிருப்பார். பட் புக்கு லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அண்ட் கேன்டர்பரி டெய்ல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டடான லாங் போயம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டின். ஓகே, ஸோ அதை தான் இங்கே வந்து கம்ப்ளீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். லாங்கஸ்ட் போயம் கம்ப்ளீட் அண்ட் டிவைடட் இன் ஃபைவ் புக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராபர்ட் ஹென்ரிசன் ரோட் த சீக்வல் ஆஃப் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டின். ஸோ இதுக்கு ஈக்குவலாக, ஓகே, சீக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி எழுதக்கூடிய நபர். ஸோ அப்போ ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டின் ஆஃப் சீக்குவலாக யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹென்ரிசன். த நேம் ஆஃப் த போயம் இஸ் டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிஸ்டைட். டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிஸ்டைட் அப்படிங்கிற நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சீக்குவல். ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டேடுக்கு சீக்குவல் எதுன்னு கேட்டாங்கன்னா டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிஸ்டைன். யார் எழுதுன்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹென்ரிசன். ஓகே, ராபர்ட் ஹென்ரிசன். அடுத்தது பாருங்க, த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் இட்டாலியன் பீரியடில் வரும், பட் இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்டில் எழுதியிருப்பாங்க. த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டோரிஸ் ஆஃப் எ உமன் இன் 9 செக்ஷன். 10 ஸ்டோரிஸ் ஆஃப் எ உமன் இன் 9 செக்ஷனாக எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட். அண்ட் இன் இங்கிலீஷ் யூசஸ் த ஹீரோயிக் கப்லெட். ஸோ இங்கிலீஷில் எழுதும் பொழுது இதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதும் பொழுது அதை வந்து எந்த இதில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் கப்லெட் அந்த மெத்தடில் எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரரி டேர்ம்ஸ்னு ஒரு வீடியோஸ் கொடுப்போம். ஸோ அந்த லிட்டரரி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரைம் ராயல்னா என்ன, அக்டோபர் சிலபஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஹீரோயிக் கப்லெட்னா என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பீரியட். ஸோ இங்கிலீஷ் பீரியடில் அவர் எழுதின பார்த்தது ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா த கேன்டர்பரி டெய்ல்ஸ். ஸோ 24 ஸ்டோரிஸ், ஓகே, மிட் ஈக்லாண்ட் டைலாக்ட் இதை தானே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இதில் இங்கிலீஷில் இது எழுதியிருக்கார். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு ரீகேப் யூ, த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் அண்ட் கேன்டர்பரி டெய்ல்ஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் கப்லெட். ஓகே, ஸோ புக் ஆஃப் டச்சஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஓட்டோவா ரைமா அண்ட் ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டேட். ஸோ இதில் எந்த மெத்தடில் ரைமிங் ஸ்கீம்ஸ் அவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரைம் ராயல். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து 1 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். அதனால ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக இங்கே திரும்பவும் நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட், சார்லஸ் லிவ்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் எட்வர்ட் 3, ரிச்சர்ட் 2 அண்ட் ஹென்ரி த 4. ஸோ அதாவது அவர் பிறந்து வளர்ந்து இறக்கும்போது, பிறக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா மன்னராக இருப்பாங்க. அடுத்தது அவர் வளரும் பொழுது ரிச்சர்டு 2. ஸோ நல்லா அதாவது அந்த மிடில் ஏஜஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் அவர் இறக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி த 4 அந்த இங்கிலாண்டில் ஆட்சி செய்வாங்க. ஸோ அதனால் அந்த மூன்று மன்னர்களுடைய பேரும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதையும் கேட்கலாம், வாட் ஆர் த கிங்ஸ் இன் தோஸ் பீரியர்ஸ், இன் ஹூஸ் பீரியர்ஸ் ஜாஃப்ரி சார்சர் வாஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டு சோ மெனி பாயிண்ட்ஸ். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பொக்காஷியோ அண்ட் டேண்ட். ஸோ அந்த கவிதைகள்லாம் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். பட் இவருடைய நூல்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் அவர் எப்படி வந்து ரெக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரினைசன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்சர். ஓகே, ஹூ இஸ் கால்டு த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சார்சர். அடுத்தது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ்னு யார் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புட்டன்ஹாம். ஜார்ஜ் புட்டன்ஹாம் கால்டு சார்சர் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஓகே, ஜாஃபரி சார்சர் இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி பை ட்ரைடன் இன் ஹிஸ் ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ். ஸோ ஜான் ட்ரைடன் அப்படிங்கிறவர் ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருப்பார் ஆஸ் சார்சர் அஸ் எ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அண்ட் நெக்ஸ்ட், சார்சர் ஃபவுண்ட் த இங்கிலீஷ் எ டைலக்ட் அண்ட் லெஃப்ட் இட் எ லாங்குவேஜ். இதை யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோவஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார்சர் வந்து இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலக்ட், டைலக்ட் அப்படின்னா வட்டார மொழி, கிளை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக அந்த ரீஜியனில் அந்த இடத்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல பேசக்கூடிய ஒரு மொழி. ஸோ அப்படி இருந்த ஒரு மொழியை ஒரு லாங்குவேஜ்னால் எல்லாரும் தெரிந்த அளவுக்கு ஒரு மொழியாக மாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படின்னா லோவஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், சார்சர் லாக் எ ஹை சீரியஸ்னஸ்.
ஸோ அவருடைய போயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத ஹை சீரியஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா மேத்யூ அர்னால்டு. ஓகே, சார்ஜர் லேக் த ஹை சீரியஸ்னஸ். அடுத்தது சார்ஜர் இஸ் அ வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபில்டு. வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபில்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர். ஓகே, அன்டிஃபில்டு அன்டிஃபில்டு அப்படின்னா அளவற்ற. ஓகே, ஸோ வெல் அப்படின்னா கிணறு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சார்ஜருடைய அறிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபில்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர். ஓகே, ஸ்பென்சர் தான் வந்து சார்ஜரை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்லது. சார்ஜர் டைட் ஆன் அக்டோபர் 25,400 இன் லண்டன் இங்கிலாந்து. ஓகே, ஸோ சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 25 அவர் இறக்குறாரு. அவர் எங்கே புதைப்பாங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. ஸோ அவர் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறமாவே அந்த இடமே என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ஸ் கார்னர் அப்படின்ற ஒரு டைட்டில், அந்த கிரேவ் ஸ்டோன் இருக்கக்கூடிய இடம் இந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்னவா மாற்றிடுறாங்க அப்படின்னா போயட்ஸ் கார்னர். ஸோ இந்த மாதிரியான பாப்புலர், அதுக்கப்புறம் அது சார்ஜருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாப்புலர் போயட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் பரி பண்ணுறாங்க, அங்கே தான் போய் அடக்கம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் போயட் டு ஆக்குபை த போயட்ஸ் கார்னர் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. ஸோ வேறு யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் அண்ட் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வர் லேட்டர் ஹானர்ட் அண்ட் இன்டர்டு. ஓகே, ஐ ஹாவ் கிவன் ஒன்லி த டூ நேம்ஸ். இன்னும் நிறைய பேர் நம்ம ஆத்தருடைய அந்த பயோக்ராஃபீஸை பார்க்கும்பொழுது நிறைய பேருடைய நேம் சொல்லுவாங்க. ஓகே, போயட்ஸ் கார்னர் அதில் ஃபஸ்ட்டு போயட்ஸ் கார்னரில் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படி யாரை வந்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாஃப்ரி சார்ஜர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆக்குபை த போயட்ஸ் கார்னர். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாருமே ஓவரால் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இது பண்ணிட்டோம். சார்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துடுறார் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வில்லியம் கேக்ஸ்டான் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரிண்டர். ஓகே, த ஃபர்ஸ்ட் English printer printed the first two folio of editions of the Canterbury Tales in 1478 and 1483. ஸோ இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்டர்பரி டேல்ஸ் ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 1476ல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாண்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1478ல கேக்ஸ்டான் அப்படிங்கிறவர் ஜாஃப்ரி சார்ஜருடைய கேன்டர்பரி டேல்ஸை ரெண்டு இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு. 1478ல் ஒன்று, 1483ல் ஒன்று. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஜாஃப்ரி சார்ஜர். ஸோ சார்ஜர் பற்றினா எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ அப்பியரிங் ஃபார் த நெட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்லெட் எக்ஸாம்ஸ். ஸோ நெட்டு ஸ்லெட்டு பிஜிடிஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸஸ் வரும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.